சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யார் என்ன சொல்லிவிட்டாய் என்பதற்காக இவ்வளவு முகத்தை வாட்டமாக வைத்திருக்கிறாய்? ஒன்று தெரியுமா, ஒருவன் உன்னை திட்டிவிட்டான், இல்லை ஒருவன் உன்னை விட்டு போய்விட்டான், ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டுமே, அப்பொழுது நீ சோகமாக இருந்த என்ன தெரியுமா நினைப்பான். உன்னை விட்டு போனவனும் உன்னை சோகமாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவனும் நம் நினைத்தது நடந்துவிட்டது. இவள் எப்பொழுதும் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது நடந்துவிட்டது. இவள் இப்படியே இருக்கட்டும் என்று நினைத்து சந்தோஷப்படுவாள். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாயா? யாருக்காக நீ இவ்வுலகில் வாழ்கிறாய் என்பதை யோசி. உனக்காகத்தானே வாழ்கிறாய், அப்பொழுது உனக்கு நீ சந்தோஷம் கொடுக்க வேண்டும் அல்லவா? எதற்காக மற்றவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாய்? நீ சோகமாக இருந்தால் இங்கு சந்தோஷப்படுபவர்கள் அதிகம், அதுவே நீ சந்தோஷமாக இருந்தால் இவள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய், இவள் எப்படி வாழ்கிறாய் என்று ஒரு விஷயத்தை பெரிதாக்கத்தான் இங்கு அனைவருக்குமே தெரியுமே தவிர, நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படலாம் தெரியாது. அதனால் உன் மனதில் ஒரு கவலை இருந்தால் யாருக்கும் தெரியாமல் நாலு செவுத்துக்குள் உன்னுடைய கண்ணீரை சிந்துவிடு, அந்த நேரமே விடு, அப்படியே உன் வேலையை செய்ய துவங்கு. அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு நேராக அமைதியாக இருப்பது, ஒரு முகத்தை வந்து வாட்டமாக வைத்து கொள்வது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அடுத்தவர்கள் கேட்டு, அடுத்தவர்கள் உன் முகத்தை பார்த்து கேட்பது தேவையா? சொல், தேவையில்லையே. வாழ்வில் நீ எந்த அளவு முன்னுக்கு வர வேண்டுமோ அதற்கான முயற்சியை எடுக்கலாமே. போனவனையும் உன்னை பற்றி யோசிக்காமல் வார்த்தைகளை கடினமாக கொட்டியவனையும் நினைத்து நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாமே. திருந்தினால் வரட்டும், திருந்தாவிட்டால் வராவிட்டால் போகட்டும். யாருக்கு நஷ்டம் சொல்? உண்மையான இதயத்தை இழந்தவன் தானே கஷ்டப்பட வேண்டும், உண்மையான இதயத்தை இழந்தவன் தான் வருத்தப்பட வேண்டும். புரிகிறதா? நீ வருத்தப்படாதே, உண்மையான இதயத்தை நீ இழக்கவில்லை. உன்னுடைய உண்மையான இதயத்தை தான் ஒருவன் கஷ்டப்படுத்தியும் விட்டு போயும் அவன் பார்க்கிறான். அவன் அவனுடைய கர்ம வினைப்படி நிச்சயமாகவே அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். நீ எந்த ஒரு சாபமும் விட வேண்டாம், அவனை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். ஒன்று தெரிந்து கொள், ஒருவன் எதற்காக நம்மை விட்டு போகிறான், எதற்காக வார்த்தையை கொட்டுகிறான் என்பதை தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் அவனை நினைக்க வேண்டும், அவனை நீ நினைத்து அழுது கொண்டே உன் வாழ்க்கையை துளைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், அதாவது ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் தான். நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் யாரும் உன்னை விட்டு போகவும் மாட்டார்கள், உன்னை கடினமான வார்த்தையால் திட்டவும் மாட்டார்கள். உன்னை வாழக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என்னாலும் அவர்களுடைய ஞாபகத்திலேயே இருக்க வேண்டும் என்பவன் மட்டுமே தான் விட்டு செல்வான், கடினமான வார்த்தையை சொல்வான். அவனுக்குரிய மரியாதையை எதற்காக நீ தருகிறாய்? அவன் நினைக்கிறான் பத்தியா, நீ நினைத்து கொண்டே இருப்பாய் என்று. அதற்கு மாறாக அவனை நினைக்காதே, உன்னை விட்டு யார் சென்றார்களோ அவர்களை நினைக்காதே, உன்னுடைய வேலையை செய், அதுவே அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நீ அழுவதோ இல்லை நீ சோகமாகத்தான் இருக்கிறாய் என்பதை வெளிப்படுத்துவதோ நிச்சயமாகவே நல்லது கிடையாது. உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் தானாகவே தெரிய வரும், அவன் நிச்சயமாகவே உன்னை விட்டு போனதற்காக வருந்துவான். தைரியமாக இரு, என்னாலும் எப்பொழுதும் இந்த சாயின் அன்பும் பாசமும் உனக்கு இருக்கும், கலங்காமல் சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.